வணக்கம், நான் ராதிகா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கிரேஸ்னால் அது பீஸா சொல்லுவாங்க. இது வீட்டிலையே ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது டெய்லிலாம் செஞ்சு சாப்பிட முடியாது, அக்கேஷ்னலாக என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு எம்மியாக சாப்பிடலாம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பீஸாவுக்கு மாவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். கரெக்டாக 2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர், 1 கப் எடுத்திங்கன்னா 1/4 கப்பு போதும். இதுக்கு ஈஸ்ட் தேவை கிடையாது, அதுக்காக தான் தயிர் போட்டுக்கிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் தெளித்து தெளித்து இதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நமக்கு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு பிசைகிறத விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இதுக்கு 1-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு மாவு. இதே மாதிரி பிசைஞ்சிக்கணும். இதே மாதிரி பிசைஞ்சி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் மாவு ஊறுறதுக்குள்ள நமக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் எடுத்திருக்கேன். ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் 3 கேப்சிகமையும் இந்த நீட்டில் வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன் இந்த சைஸுக்கு அரிஞ்சிக்கலாம். மஷ்ரூம், பன்னீர், ஆனியன் நம்மளோட இஷ்டம்தான். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். மொசரல்லா சீஸு பார் மாதிரி கிடைக்கும், இல்லாட்டி இதை மாதிரி துருவியும் கிடைக்கும். துருவினதே இங்கே கிடைச்சிது, அதை எடுத்திருக்கேன். பீஸா சீசனிங், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், பீஸா ஆர்கானோ இதெல்லாம் தான் இப்போ தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீஸாவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கடாய் வச்சு அதில் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இது 1-5 நிமிஷம் சூடு ஆகுறதுக்குள்ளே நம்ம அதை ரெடி பண்ணி உள்ளே வைக்க சரியாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடில் குக்கர் வச்சு ஸ்டாண்டோ இல்லாட்டி இதே மாதிரி ஒரு பாத்திரத்தையும் உள்ளே வச்சுட்டு இதையும் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பிளேட்டில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அப்படியே இதையும் வீட்டிலே செய்யறதுனால மைதா மாவுல இல்லாம கோதுமை மாவுல ஹெல்த்தியான பீஸா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எடுத்திருக்கிற 2 கப் மாவுக்கு 5 இல்லாட்டி 6 பீஸா வருது. இதே மாதிரியான மினி பீஸா. நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு இந்த கார்னர்ல இந்த மாதிரி பண்ணி விடலாம். இதே மாதிரி ரெடி பண்ணிட்டு ஃபோர்க்கால அப்படி குத்திடுங்க. இதே மாதிரி ஃபோர்க்கால குத்தி விட்டுடலாம், இல்லாட்டி இந்த சப்பாத்தி மாவு பூரி மாதிரி உப்ப ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி பண்ணிட்டு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். அடுத்தது சில்லி சாஸ்.
चिल्ली सासेयन टमाटो सासेयन नल्ला इदे मारी फुल्ला स्प्रेड पनिकला इदु मिनी पीसा इदु मोज़रेला चीज़ बारा विक्कों वांगियों तुरुविकला इले इदे मारी तुरुवनोदो रुकु इदे वांगी इदे अप्डे पोटला इदे मारी तुरुविट्टु वेजिटेबल्स ला नम्म वच्चिरलाम स्वीट कॉर्न बेबी कॉर्न पनीर नमक कड़े वांगटम नम्बर वीटल से नमक पिछड़ एला ना वे सापल मश्रूम ऑनियंस இது மேல இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் உப்பு சேர்க்க கூடாது அப்படியே ஃப்ரெஷா அப்படியே தான் போடணும் பீசா ஆரேகனோவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்கனவே ப்ரீ ஹீட் ஆயிருக்கிற அந்த கடாயில வச்சி 10 ல இருந்து 15 நிமிஷம் மூடி வெச்சிரலாம் மீடியம் फ्लेம்ல வச்சி 15 நிமிஷத்துக்கு மூடி வெச்சிரலாம் அதே மாதிரியே ரெடி பண்ணிட்டு குக்கர்லயும் வெச்சிரலாம் குக்கர்ல கேஸ்கட் போட கூடாது வெயிட் போட கூடாது வேகமா மூடி வைக்கலாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துறலாம் நல்ல சூப்பரான பீட்சா ரெடி ஆயிடுச்சு இத எடுத்துக்கலாம் சுவையான சூப்பரான பீட்சா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு காரம் வேணும்னா chili flakes போட்டுக்கலாம் இல்ல காஞ்ச துளசி விக்கும் सूपर मार्केट ऑप्शन यम्मियान पीसा रेडी रुम्ब हेल्थी वीटल से गोधुम मावल से मारी ट्राई पनी पारुंग कुलेवें वाक वीडियो एप्डी कमेंट पसिच्ची सापड़ुंग पिछड़ सापड़ुंग हेल्थिया सापड़ुंग थैंक यू।